அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டெலிஜென்ட் பியூரியோ, அதாவது உளவுத்துறை அமைப்பு அல்லது புலனாய்வு அமைப்பிலிருந்து செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்டு எம்டிஎஸ், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான 2023க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 677 ப்ளஸ் வேகன்சிஸும் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது ஆண் மற்றும் பெண் இருபாலருமே இதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கேன், ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இன்டெலிஜென்ட் பியூரியோ பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அதாவது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இது வந்து செயல்படும். போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எம்டிஎஸ், இந்த இரண்டு விதமான போஸ்ட்டு தான் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டயர் 1 ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 2ல பார்த்தீங்க அப்படின்னா டயர் 2 ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு மட்டும் இருக்கும். ஸ்டேஜ் 3ல டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்டு மோட்டார் டிரான்ஸ்போர்ட், இந்த இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கான டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 4ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். ஸ்டேஜ் 5ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 6ல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் அதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கான ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்க கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பித்து ட்ரை பண்ண முடியும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 13 நவம்பர் 2023க்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் mhca.gov.in, இதுதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் விண்ணப்பிச்சிக்க முடியும். இந்த ஒரு அப்ளிகேஷன் இப்போ கரண்ட்டில் ஓப்பனில் தான் இருக்குது. வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் 677 ப்ளஸ் வேகன்சிஸ் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 3ல 21,700 69,100 வரைக்கும் பே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூசி இந்த மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 500 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 50 ரூபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 14 அக்டோபர் 2023 13 நவம்பர் 2023 வரைக்கும் கரண்ட்டில் ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபை லேட்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான வந்து போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் மோட்டார் டிரான்ஸ்போர்ட். இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 362 ப்ளஸ் வேகன்சிஸ் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணிவிட்டு லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸை நீங்கள் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாது அதில் 1 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ். இதை பொறுத்த வரைக்கும் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 315 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ண முடியும். நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விண்ணப்பித்து ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.